கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. டேய் ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டி வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணுனே? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்டே. அவ என்ன பண்ணா? அப்ப ஆத்தாளே புள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கட பக்கம் போனா பூவை எடுத்தாண்டா அவ தலையில வச்சுட்டான் போயிட்டே இருந்துட்டான். அந்த குண்டு புள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்க இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பா, வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாதா. அட நீ அட்டு பிடிச்ச பையடா, விளங்காத பையடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பையல. நோமிக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு. நீ போகலையா? என் தலையில இருக்கிற பூவை அவன் பறிச்சிட்டான். நான் எப்படி போக முடியும்? அப்படியே சைடுல போட. அப்படி வா.
பாரு ஒண்ணு வீட்டை இடிச்சிட்டு போனோம் இல்லனா இதுக்குன ஒரு புது வீடே கட்டணும் எப்படி ஆயிப்ராயா வாங்கிட்டு வந்த எனக்கே அவ்வளவு சலிப்பு இல்ல வீட்ல உட்கார்ந்து உடக்கறடா அவ்வளவு சலிப்பு தூக்கு அங்கயாரு போடு எனக்கு தானே யாரோ ஒருத்தர் கூட தூக்குடா தூக்கு